மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகங்களும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு செக்மெண்ட்ஸ், ஒன்று அதிர்ஷ்டக்காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். ஏன் அதிர்ஷ்டக்காலர்னு சொல்றீங்க? நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னா சரி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்று அதிர்ஷ்டக்காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் குருஜி. வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? சிவகங்கையிலிருந்து கால் பண்ணியிருக்கோம் மேடம். சொல்லுங்க மேம், சொல்லுங்க. குருஜி பக்கத்துல இருக்காரு. வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேர் என்ன? வணக்கம் சுவாமிஜி. எப்படி இருக்கீங்க? கண்ணகி. பிறந்த நாள், மாதம், வருடம்? 2/3/1989. பிறந்த நேரம் 7:31 PM. சரி. இடம்? சிவகங்கை. சிவகங்கைக்காரர் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா உங்க ஊர்ல? பேர் சொல்ல விரும்பல காலங்காத்தால. தனுசு ராசி, மூல நட்சத்திரம் 3வது பாதம், கன்னியா லக்னம். லக்னத்துக்கு 3லேயே மாந்தி. இல்லை, அவர் எனக்கு ரொம்ப நண்பர், சிவகங்கைக்காரர். நிறைய மீட்டிங் அவரை பற்றி பேசியிருக்கேன். லக்னத்துக்கு 3ல் மாந்தி, சனி, சந்திரன். 4ல் புதன், 5ல் சந்திரன், 5ல் சுக்கரன், ராகு, சூரியன். 8ல் செவ்வாய், குரு. 12ல் கேது. சந்திரன் 26 மே 2017லேருந்து 27 மே 2027 வரைக்கும் இருக்குது. அதில் சனியுடைய புக்தி 25 மே 2021லேருந்து 2023 சனி புக்தி போயிட்டுருக்கு. சனி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? போல்டு கேரக்டராக இருப்பீங்க. அல்ல, எல்லாத்தையும் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ஆள் நீங்கள். கரெக்டா? சிங்கப்பெண். சின்ன இளமையிலேயே சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டீங்க. கரெக்டா? நிம்மதி இல்லாத குடும்பம். 2ல் வந்து பிரச்சனை, 2வது இடம் வந்து கெட்டு போயிருக்கு. என்ன பிரச்சனைமா? கணவரோட கிளாஷ், கணவரோட நிறைய சண்டைகள், பிரிவு அப்படி வருது. ஆமா சாமி, ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கு இப்போ. அவங்களுடைய செயல்பாடு எதுவுமே எனக்கு சரியா இல்ல. அவங்களுக்கு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வேற இருக்கு இப்போதைக்கு. இன்னைக்கு இது வந்து இன்னைக்கு காமன் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. நேச்சுரல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்கும்போதே நான் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, சாரி சுவாமிஜி, ஐ ஹாவ் அஃபேர் வித் சம்மோன் அப்படிங்கிறாங்க. இது வந்து இப்போ ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மனதுக்கு பிடிச்சவங்களோட பேசுறது, பழகிறது, அதெல்லாம் வேறு. ஆனால் அதுக்காக அடிப்படையான குடும்ப வாழ்க்கையவே டேமேஜ் பண்ணிக்கிறது வந்து நான் கடுமையாக நேர்களை நான் அதை சொல்கிறேன். நான் முதல்ல இதை பேசிடுவோம். குடிக்கிறாரா? ஆமாம், இருக்கும். ஏன்னா இவருக்கு ராகு போகாதிபதி, ராகுவுடைய பிளஸ்ஸிங் இருக்கிறதுனால ராகு வந்துட்டாலே குடி வந்துடும், ராகு வந்துட்டாலே எல்லா கெட்ட பழக்கங்களும் வந்துடும். இப்போ சம்பாதிக்கிறதே இல்லை. இப்போ எப்படி ரன் பண்ணுறீங்கம்மா? ஒன்னாகாது, கவலைப்படாதீங்க. நீங்க பேசிட்டு இருக்க தெரிஞ்சோ தெரியாமையோ, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க என்கிட்ட பேசினாலும், என்கிட்ட பேசினாலோ, என்னை பார்த்தாலோ உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம்.
விஷ்ணுமாயாவுடைய கத்தி இருக்கும், வால் தொட்டு சத்தியம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றோம் நம்ம. வால் தொட்டு சத்தியம் செய்தால் இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். அதே மாதிரி உங்க கணவருடைய பெயர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோம் பண்ணுவோம். அந்த 48 நாள் உங்க கணவருடைய பழக்க வழக்கங்கள் சரியாகணும். அந்த தொடர்பில் இருக்கிற அந்த பெண்ணால் வந்து இந்த கணவருக்கு எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 48 நாள் பண்ணுவோம். 48 நாள் கழித்து அந்த யந்திரத்தை உங்களுடைய வீட்டுக்கு அனுப்புவோம். நீங்கள் ஒரு 48 நாள் வீட்டில் வச்சு வழிபடுற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனை அத்தனையும் சரியாயிடும். சரியா? ஆமாம். ஸ்ரீமடம் எங்கே இருக்குங்கிறது கீழே போயிட்டு இருக்க நம்பர் பாருங்கள். ஸ்ரீமடத்துக்கு ஃபோன் பண்ணி நேராக என்னை வந்து சந்தியுங்கள். கண்டிப்பாக சாமி, அவரை கூட்டிட்டு கண்டிப்பாக மறுத்து வந்து உங்களை சந்திக்கிறோம் சாமி. வாங்க, இனி நல்ல நேரம் தான். நன்றி. இது வந்து இன்னைக்கு நாள் வந்து சிந்து, இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆயிடுது. ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையுமே முன்னெல்லாம் 1980களில் 90களில் நான் படிச்சுட்டு இருந்த போதெல்லாம் மாப்பிள்ளை சிகரெட் பிடிக்கிறாரு, மாப்பிள்ளை குடிக்கிறாரு அப்படின்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது ஊருக்குள்ளே யாராவது ஒருத்தர் அப்படி சொன்னால் கூட போதும், பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. குடிக்கிறது ஒரு ஃபேஷன், அது மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேஷன். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், நல்ல காதல் வாழ வைக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பே கூட இருந்தால் கூட அது நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அவங்க இவங்க முன்னேற்றத்துக்காக பாடுபடுவாங்க, இவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. மாறாக இன்றைக்கி நிறைய பேர் அவங்க வந்து இவங்களுடைய சொத்தை பிடுங்கிக்கிறது, அல்லது வந்து இவங்களை வந்து ஒரு தீரா மனநோயாளி ஆக்கிடுறது, இப்படி பண்ணிடுறாங்க. அது அது அப்படி இருக்கவே கூடாது. என்றைக்குமே நம்மளால் வந்து சிறகுதான் பறவையின் பலம், அது நனைந்தால் அதுவே பாரம். இதை முதல்ல நேர்களே மனதில் எழுதிக்கோங்க. என்ன காலையிலே கவிதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், சிறகுதான் பறவையின் பலம், அது நனைந்தால் அதுவே பாரம். ஒரு காதல் ஒருவரை வாழ தான் வைக்கும். எந்த ஒரு காதலும் ஒருத்தரை வீழ வைக்காது. அப்படி வீழ வைக்கிறது பேர் காதலே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னா தயவுசெய்து எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு வேலையை பாருங்கள். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், லவ் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், நல்ல காதல் ஒரு ஏணிப்படி, கெட்ட காதல் டிஸ்ட்ராக்ஷன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் காதலியால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்ததா, இல்லை இந்த காதல் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சா அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் அப்படி கண்ணாடி பார்த்து கேளுங்க. நீங்கள் அழிஞ்சு போயிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்ததுன்னா தயவுசெய்து இன்றைக்கே அதை கட் பண்ணி போட்டு வேலையை பாருங்கள். என்றைக்குமே நல்ல காதல் வாழ வைக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ பல குடும்பத்தில் இருக்குது சுவாமிஜி. கண்டிப்பாக இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் பல பேருக்கும். ஆமாம், அதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் என்ன செய்யணும்னா, அதிகமாக சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன், இப்போ நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா தெரியும், ஆனமலை போனால் இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் ஆனமலை, பிரியாண்டிச்சி அம்மன் பேர், மாசாணி அம்மன் சொல்லுவாங்க, மாசாணி. அந்த மாசாணி அம்மன்கிட்ட போயிட்டு மிளகா மிளகா அதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்தலம் இருக்கும், உள்ளே கோயில் இருக்கும், அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கம்பம் நட்டுருப்பாங்க, அது பக்கத்தில் அம்பாளோட திருவுருவம் அப்படி இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு அம்மிக்கல் வச்சுருப்பாங்க, அது இது வச்சு ஆட்டாங்கல்னு சொல்லுவாங்கல்ல, மாவாட்டுற கல், அது வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு மிளகா கொஞ்சம் அள்ளி போட்டு ஆட்டணும். ஆட்டிட்டு அந்த மிளகா அரைச்சதை அந்த கம்பத்து மேலே தடவணும். இப்படி தடவிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். ஃபஸ்ட் டைம் யார் வந்து இப்படி நம்ம குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறாங்களோ, அல்லது திருட்டு போனவங்க கூட இதை பண்ணலாம், திருட்டு போன நகை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க கூட ஆனமலை மாசாணி அம்மனுக்கு பண்ணலாம். நமக்கு யாரோ நம்மளை கொசிப்ஸ் சொல்கிறாங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னை வந்து 17 மணி நேரத்தில் 5 லட்சம் வியூ 6 லட்சம் வியூ போட்டு கொசிப்ஸ் சொல்கிறானுங்க என்னை பற்றி. என்ன ஒரு நேரம் ஜாலியாக இருக்கும், என்ன எப்பா எனக்கு காலங்காத்தால் வேலை வெட்டியே இல்லாமல் எனக்கு ஒருத்தர் கொசிப் போடுறாரா அப்படின்னு இருக்கும். இன்னொரு நேரம் யோசிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல நம்மளை பற்றி 4 பேர் பேசுகிறானே அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளை பற்றி கொசிப்ஸ், தவறான வதந்தி பரப்புகிறார்களே, அந்த தவறான வதந்தி பரப்புபவர்களுக்கெல்லாம் இது மாதிரியான ஆனமலை மாசாணி அம்மன் அவர்களை தண்டிப்பாள். இது மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போ ஆனமலை மாசாணி அம்மன் தான் தண்டிப்பாள். இல்லை எல்லாம் அல்ல, விஷ்ணுமாயா இருக்கிற ஸ்ரீமடத்துக்கு வாங்க, ராம்ஜியை பாருங்க, இதெல்லாம் சரியா சரியா போயிடும். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இன்றைய தாந்திரிக பரிகாரம் பற்றி சொல்லுங்க சார். நம்ம தாந்திரிக பரிகாரத்தை பற்றி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டே இருக்கு. நாகதோஷம், நாகதோஷம் சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. இந்த 2ல கேது 8ல ராகு இதெல்லாம் சர்ப்பதோஷங்கள்ல, இந்த சர்ப்பதோஷ ஜாதகங்கள்லாம் என்ன செய்யணும் இன்ட்ரெஸ்டாக, அஷ்டநாகங்கள்னு பேர், அனந்த நாகாய ஸ்வாகா, கார்கோடக நாகாய ஸ்வாகா எல்லாம் சொல்லுவோம் நம்ம ஸ்ரீமடத்தில் டெய்லி. நம்ம நான் தான் ஓம் பண்ணுறேன் ஸ்ரீமடத்தில் டெய்லி. குளிக நாகாய ஸ்வாகா, ஆதிசேஷ நாகாய ஸ்வாகா, அந்த மாதிரி அஷ்ட நாகங்கள் இருக்கு. கார்கோடகன், குளிகன், சங்கன், பதுமன், அனந்த மகாபத்மன்,
கூர்மனாகம் அப்படி இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கை ஒரு முழம் இருக்கிற மாதிரி ஒரு அரிசி மாவில் இப்படி கோலம் போடுங்க, அப்படி பாம்பு மாதிரி ஒரு கோலம் போட்டு தலை இப்படி இருக்கணும், தலை இப்படி இருக்கணும், பாம்பு மாதிரி கோலம், 7 கோலம் போடுங்க, 8 கோலம் அஷ்டநாகத்து 8 கோலம் போடுங்க. ஒரு ஒரு கோலத்துக்கு மேலேயும் புஷ்பம் வைங்க. ஒரு சனிக்கிழமை காலையில் ராகு காலத்தில் இதை செய்யணும், உளுந்தில் செய்யப்பட்ட சுண்டல், உளுந்தில் செய்யப்பட்ட இது பலகாரங்கள், ஏதாவது வடை அந்த மாதிரி அதை நைவேத்தியம் பண்ணுங்கள். அஷ்ட நாகங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி ஒவ்வொரு நாகத்துக்கும் அனந்த நாகாய நமஹா, குளிக நாகாய நமஹா அப்படி அஷ்ட நாகங்கள் பேரையும் சொல்லி வழிபடுங்க. இது மாதிரி 5 சாட்டர்டேஸ் அரிசி மாவினால் படம் வரைஞ்சி வணங்கினா நாகதோஷம் விலகும். இது போன்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளோடு நாளை இதே நேரம் நானும் சிந்துவும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.